ஒண்ணு நீ தோபியாஸ் கொன்னிருக்க இல்லனா உனக்காக பிரகாஷ் அத செஞ்சிருக்கும் யாருன்னு கண்டுபிடிக்க எனக்கு தெரியும் உனக்காக பிரகாஷ் அந்த கொலைய பண்ணிருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி அவரை குற்றவாளியாக்க நான் விட மாட்டேன் அடேங்க அப்பா தாளி கட்டின புருஷன் மேல இவ்ளோ இவ்ளோ பாசமா சூப்பர் தப்பா சில விடுகதைகளுக்கான விட எனக்கு தெரியும் என்னடி தெரியும் தோபியாச நீ எங்க வச்சு கொலை பண்ண தோபியாஸோட பொணத்தை எங்க பழைய வீட்டு முன்னாடி கொண்டு வந்து போடும்போதே தெரியாதா அதை யார் செஞ்சிருப்பாங்க இல்ல உன் புருஷ கொலை பண்ணிருந்தா அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்ல நீங்க ரெண்டு பேர் பிளான் பண்ணி ஆளை வச்சு கொலை பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தான் தெரியும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது எதுக்குடி ஆளை வச்சுலாம் கொலை பண்ணணும் இல்லடி இந்த மாதிரி எத்தனை பேர் கிட்ட சொல்லிருக்க சொல்லடி நான் தான் தோபியாஸ கொன்னேன்னு யார்ட்டெல்லாம் சொல்லிருக்க உன் கண்ண பயம் தெரியுது பயப்படுற ராணி பயப்படுற ஏன் ஏன் பயப்படுற அப்போ அந்த கொலைக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு ராணி ஒரு கொலை நடந்தா அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போலீஸ் விசாரணை பண்ணுவாங்க ஏன் தெரியுமா அப்பதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் மிஸ்ஸஸ் ராணி பிரகாஷ் நீங்க இந்த கொலையை மறைக்கிறதுக்காக எல்லா ஆதாரத்தையும் மறைச்சு வச்சிருந்தாலும் அழிக்க முடியாத ஒரு சின்ன ஆதாரம் ஒரு சின்ன ஆதாரம் இருக்கும் அதான் கடவுள் பாண்டியா மரியாதையா உண்மை சொல்லு தோபியாஸ் கை போனதுக்கு காரணமான வண்டி உன்னோட சார் எங்கிட்ட அந்த மாதிரி மாடல் காரே இல்ல சார் ஓ ஆமாண்டா ஆமா இப்ப இல்ல ஆனா அன்னைக்கு இருந்துச்சு பாண்டியா வண்டி பிசினஸ் பண்ற உன்னை தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம்னா சரியான எவிடன்ஸ் இல்லாம செய்ய மாட்டோம்னு உனக்கு தெரியாது நான் சொல்றத நம்புங்க சார் நடந்தது என்னன்னு தெளிவா சொல்லிட்டா இங்க இருந்து நடந்தே நீ வீட்டுக்கு போய் சேரலாம் இல்ல ஹாஸ்பிடலுக்கு ஆம்புலன்ஸ்ல தான் போவேன்னு நீ அடம்பிடிச்சேன்னு வெச்சுக்க அதுக்கு நான் ரெடி சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி சார் எனக்கு அந்த காருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சொல்றேன் சார் உண்மையே சொல்றேன் சார் சொல்றேன் சார் எது சார் நடக்கறீங்க உண்மையே சொல்றேன் சொல்றது கேளுங்க சார் அவன விடுங்க சார் இவன் கிட்ட நான் உண்மையா வரக்கிறேன் சார் பொறுமையா இருங்க இவர் சொல்ற வண்டிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் பாலாஜி இப்படி வாங்க கூல் டவுன் அவன் தான் தப்பு பண்ணலன்னு சொல்றான்ல அவனையே டிஸ்ட் பண்றீங்க சார் பாண்டியா நீ போ தேங்க்ஸ் சார் இவ முகத்தை பார்த்தா தப்பு பண்ணவ மாதிரி தெரியுதா ரொம்ப நன்றி சார் போங்க ஒரு நிமிஷம் பாண்டியா முடி ரொம்ப கியூட்டா இருக்கு அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன் எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க ஒரு அஞ்சு வருஷமா சார் பத்திரமா பார்த்துக்கோங்க போங்க பாண்டியன்